செம்பருத்தியின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. இன்னும் 3 நாளைக்குள்ள உங்க பக்கத்துல இருந்து தலைமை பொறுப்புக்கு போட்டி போட கேண்டிடேட் நிறுத்தலன்னா தலைமை பொறுப்பு ஆட்டோமேட்டிக்கா நந்தினி மேடத்துக்கு போயிடும். என்ன எல்லாருமே இப்படி வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? அதான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு ஓடி போன உன் மனைவி பார்வதி. இந்த வீட்டு மூத்த மருமக, அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டீங்களே, அப்புறம் என்ன? இந்த பார்வதி தான் கேண்டிடேட்னு உங்க அம்மா டிக்ளேர் பண்ணலாமே. இந்த பார்வதி யாரு, எந்த ஜமீன் வீட்டு பொண்ணு, இவளுடைய அப்பா யாரு, அம்மா யாரு, அவங்க கட்டி காப்பாத்தின அந்த ஜமீனோட அருமை என்ன, பெருமை என்ன, இதை எல்லாத்தையும் சபையில சொல்ல சொல்லுங்க. நீ சொல்லு, இது வரைக்கும் கொடி கட்டி பறக்கிற ஆதி கடவுள் பரம்பரையோட மானம் கப்பலேறி போறத உங்க கண்ணு முன்னாடியே நடக்கும். ஏய், வார்த்தை அளந்து பேசு. எங்க வந்து யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்க நீ? இன்னும் 3 நாள் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள தலைமை பொறுப்புல உட்கார்றதுக்கு தகுதியான வாரிசை எங்க அம்மா கூட்டிட்டு வந்து உன் முன்னால நிறுத்துவாங்க. அதனால என்ன வச்ச ஆதி கடவுள் பரம்பரைய சந்தி சிரிக்க வைக்கலாம்னு பகல் கனவு காணாத. அசிங்கப்பட்டு அட்ரஸ் இல்லாம போயிடுவேன். அட்ரஸ் இல்லாத வேலைக்காரி நீ, என்ன பார்த்து அட்ரஸ் இல்லாம போயிடுவேன்னு சொன்ன? நிறுத்தி, உன்னோட இந்த திமுறெல்லாம் எங்க அம்மா 3 நாள்ல அடக்கி உடக்கி உன்னை முக்காடு போட வச்சு மூலையில உட்கார வைக்கிறாங்களா இல்லையான்னு பாரு. நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுமா? ஆமா, பெரிய இவ நீ யாரடி? நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுற, போ, உன்னால முடிஞ்சது நீ பண்ணு. நீ என்னதான் கையோனி கர்ணம் போட்டாலும் ஆதி கடவுள் பரம்பரைய தோக்கடிச்சிட்டு உன்னால அந்த பதவிக்கு வர முடியாது. கிளம்பு. ஏய், கிளம்புன்றல்ல. செம்பருத்தியின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.